பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய நாளை தேவன் தந்தார். இந்த புதிய நாளின் சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியை ஜபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளையும் நேரத்தையும் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். எங்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் எங்களுக்கு வேண்டியதை செய்யும். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட நாம் தேவாதி தேவனுடைய சன்னிதானத்தில் அவருடைய பாதத்தில் நாம் அவரை நோக்கி பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தந்த இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாளில் நாம் இன்றைக்கு தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் பார்க்கிறதான இந்த பகுதியில் பவுல் என்கிறதான அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பலவீனம் இருந்ததாகவும், அந்த பலவீனத்தின் நிமித்தம் அவர் அதிகமாக தேவனிடத்தில் விண்ணப்பித்ததாகவும், அந்த விண்ணப்பத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்பது தான். அப்போ நாம் பலவீனமாக இருக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய பலன் நம்முடைய பலவீனத்தில் பூரணமாக விளங்குகிறதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஒரு அற்புதமான தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஒன்றுமில்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுள்ள தேவன். அதனால தான் அவருடைய வார்த்தை நம்மை இன்றைக்கும் உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வார்த்தை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த வார்த்தையானது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு தான் இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் அதை உணராமல் இருக்கிறோம். பல நேரங்களிலே அதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாமலே, நமக்கு மறைவாக, அல்லது நமக்கு அறிவிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நமக்கு ஏதாகிலும் தீமைகள் நேரிடுமானால் அந்த தீமைகளிலிருந்து நம்மை விலக்கி காத்து நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு சொல்லாமலே அவர் அற்புதம் செய்வார். நமக்கு சொல்லாமலே நம்மை பாதுகாப்பார். நமக்கு சொல்லாமலே, நமக்கு அறிவிக்காமலே நமக்கு நேரிட இருந்த தீங்கை நம்மை விட்டு விலக்கி போடுவார். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். ஒருபோதும் அவர் நம்மை புறக்கணிக்கவும் மாட்டார். அவருடைய வல்லமை ஆச்சரியமானதாக இருக்கிறது. அவருடைய மகிமை அதிசயமானதாக இருக்கிறது. அதனால் அவர் என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீக்கும்படிக்கு நான் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்தேன். அவர் எனக்கு சொன்னதாவது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். பலவீனம் இருக்கிறது போல தெரியும். ஆனால் தேவ பலன் அங்கே வந்த உடனே அந்த பலவீனமானது செத்துப்போகும். அதுதான் உண்மை. அங்கே எது பெரிதாக விளங்கப் போகிறது? பலவீனமா, தேவனுடைய பலமா? தேவனுடைய பலன் நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனம் செத்துப்போகும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவ பலத்துக்கு முன்பாக நம் சரீர பலவீனம் இருக்க முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. ஆகவே நம்முடைய தேவன் நமக்கு நம் புது பலன் தரக்கிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் நம்முடைய பலவீனங்கள் நம்மை தாக்கும்போது, பலவீனங்கள் நம்மை அச்சுறுத்தும் போது, அந்த பலவீனத்தை பற்றி செய்திகளிலும் மற்றவர்களுக்கு சம்பவித்தவைகளெல்லாம் நாம் கேள்விப்படும்போது, நாம் அந்த பலவீனத்தினாலே தாக்கப்படாமல் அல்லது அந்த பலவீனத்தினாலே அழிக்கப்படாமல் இன்றைக்கு வரைக்கும் நாம் இருக்கிறதற்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாக விளங்குவது தான் காரணம். வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது அவருடைய பலன் அங்கே வரும்போது நம்ம சரீரத்தில் காணப்படும் பலவீனம் செயலிழந்து போகும். தேவ பலன் தானே மேலோங்கி நிற்க முடியும். பலவீனமாக பெருசு, தேவ பலன் தான் பெருசு. நோயாக பெருசு, தேவன் தான் பெரியவர். நோயை அழிக்க வல்லவராக தேவன் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட
ஒரு நோயாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் அந்த நோயை அழித்து அந்த நோயின் உக்கிரத்தை தணித்து அந்த நோயின் உக்கிரத்தை முறியடித்து நம்மை பாதுகாக்கிறதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் அவர் கேட்குறாரு, என் கிருபை உனக்கு போதும்பான் ஆண்டவர் பதில் கொடுக்குறார். அப்போ நம்முடைய தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கேட்குறதுக்கெல்லாம் பதில் கொடுக்குறார். ஏன்பா, என் கிருபை தான் உனக்குள்ளே இருக்குல்ல, அந்த நோய் ஐயோ நான் இங்கே வந்தது தப்பாக போச்சுன்னு சொல்லி அதுவே அது தன்னுடைய உக்கிரத்தை செயல்படுத்த முடியாமல் எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு கிடக்கும். அதனால் என்ன தெரியுமா, நமக்கு பெரிய கிருபையை தான் அவர் விளங்க பண்ணுறார். புது பலனை ஒரு ஒரு நாளும் தர்றார். என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்னார். கழுகுகளுக்கு கொடுக்கப்பட்ட புது பலனை நான் உங்களுக்கு தருவேன்னு தான் சொன்னார். அதனால் தேவன் ஒருபோதும் விட்டுவிடுகிறவர் அல்ல, புறக்கணிக்கிறவர் அல்ல, தள்ளிவிடுகிறவர் அல்ல. அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதனால தான் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் உண்டு என்பதை கூட இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. பலவீனத்தை மாற்ற சொன்னார். ஏன் பலம் உனக்கு போதும்னு சொன்னதுனால அந்த பலவீனத்தை பற்றி அவர் கேரே பண்ணலை பவுல். ஏன் தெரியுமா, தேவ பலன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியது. உங்கள் வாழ்க்கையில் கூட தேவ பலன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியது என்று நீங்கள் விசுவாசிக்கும் போதே நிச்சயமாக அந்த புது பலன் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த புது பலன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், உங்களை ஒரு புது மனிதனாக, தினந்தோறும் ஒரு புது மனிதனாக கட்டி எழுப்போம். அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் உங்களுடைய சரீரத்தில் ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் உணர்வீங்க, ஒரு புது பலத்தை நீங்கள் உணர்வீங்க, ஒரு தெய்வீக பலத்தையும் தெய்வீக சுகத்தையுமே நீங்கள் உணர்வீங்க. அப்படி ஒரு பலத்தை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதனால் ஒருவேளை நீங்கள் சரீர ரீதியாக பலவீனப்பட்டிருக்கிறீர்களா, மன ரீதியாக பலவீனப்பட்டிருக்கிறீர்களா, எந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அது அவருக்கு அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு புது பலன் தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பலன் அவர்கள் தான் இருக்குது. கர்த்தர் தான் என்னுடைய பலன், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், என் விரல்களையே யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ நமக்கு பலனை அவர் தான் கொடுக்கணும், அவர் தான் கொடுக்கணும். நம்முடைய பலவீனம் அழிஞ்சு போயிடும் அவர் பலன் வரும்போதே. நம்முடைய பலவீனம் செத்து போகும் அவருடைய பலம் நமக்குள்ளே வரும்போதே. நீங்கள் உணர்ந்திருப்பீங்க பல நேரங்களில் சரீரத்தில் நம்ம அப்படியே ஒரு விதமான பலவீனம், சோர்வு. இன்றைக்கெல்லாம் நான்லாம் சில சமயத்தில் காலையில் எழும்பும்போது கொஞ்சம் நேரம் இன்னும் படுத்துருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் உறங்கி எழும்பலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பலவீனம் இருக்கும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன, இன்றைக்கெல்லாம் ஓய்வெடுத்தால் கூட இந்த பலவீனம் போகாது போல் தெரியுதே, ஒரு மாதிரி இருக்குதேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்த மாத்திரத்தில் அந்த பலவீனம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த பலவீனம் நம்ம துதிக்கிற வரைக்கும் தான் அங்கே இருக்கும். துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பலவீனம் காணப்படாமல் போயிடும், அழிக்கப்பட்டு போய்விடும். அந்த பலவீனம் முற்றிலும் முழுவதும் நம்மை விட்டு போய்விடும். அதனால் நீங்கள் பலவீனங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்றுதான் என் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்கள் ஏன் பலவீனங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான அச்சுறுத்தும் நோய்களை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்யவும் தேவன் எல்லாவற்றிலும் நம்மை சுகப்படுத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ரெண்டு விஷயத்தை பயன்படுத்தணும் உங்களுடைய சுகத்துக்காக. ரெண்டு விஷயத்தை பயன்படுத்தணும், ஒன்று அவருடைய தழும்புகள், இன்னொன்று அவர் சிந்தின ரத்தம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். அப்போ அவருடைய தழும்புகள் சுகப்படுத்துகிறது. அப்போ நீங்கள் சுகமாவதற்கு நீங்கள் பயத்தையோ அல்லது வேறு வித்தியாசமான மருத்துவத்தையோ தேடி போகிறதை விட ஒரு விஷயத்தை நீங்கள் நாடலாம். அதுதான் தேவன் நமக்காக ஏற்றுக்கொண்ட காயத்தின் தழும்புகள். சிலுவையில் அவரை இரண்டு கைகளிலும் பெரிய ஆணிகளை அடித்து கடாவினார்கள். கால்களிலும் அதே போல் ஒரு பெரிய ஆணியை இரண்டு கால்களை ஒன்றாக வைத்து கடாவினார்கள். அவருடைய விலாவில் ஈட்டியினால் குத்தினார்கள். சிரசு முழுவதும் காயம், உடல் முழுவதும் உளப்பட்ட நிலம் போன்ற காயம். இந்த காயங்கள் புண்ணாக
புண் ஆறி அது தழும்புகள் இருந்தது. ஆனால் அந்த தழும்புகளிலிருந்து வல்லமை வருகிறது இன்றைக்கும். அந்த தழும்புகளிலிருந்து வருகிற வல்லமைக்காக நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது அந்த தழும்புகளை பயன்படுத்தலாம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் சுகமானோம் என்று ஏசாயா 53:5 நாங்கள் வாசிக்கிறோமே, அந்த வசனத்தின்படி அந்த தழும்புகளினால் என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்குவதற்காக நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட தழும்புக்காக ஸ்தோத்திரம். என் பலவீனங்கள் மறையட்டும், என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். அங்கே பூரண பலன் வரும்போது அங்கே அந்த குறைவுள்ள பலவீனம் ஓடி போயிடும் இல்லையா. அதனால் அவர் பலப்படுத்துவார், அவர் திடப்படுத்துவார், அவர் சீனுள்ள ஒரு தேசத்தில் அனுதினமும் நம்மை வைத்து பாதுகாப்பார். அவர் உண்மையுள்ள தெய்வம். அதனால் பவுலுக்கு என் பலன் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர் இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் சுகம் தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சொல்லுங்கள். இயேசுவே, நீங்கள் எனக்காகத்தானே சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, நீங்கள் சிந்தின ரத்தம் என்னை சுகமாக்கட்டும் என்று சொல்லி பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். சும்மா சொல்லி பார்க்காதீங்க, மனஸ்பூர்வமாக சொல்லுங்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராய், அந்த தழும்புகள் உங்களை சுகமாக்க வல்லதாய், அந்த ரத்தம் சகல சங்காரத்துக்கும் எப்படி எகிப்தில் இஸ்ரவேலரை சங்கார தூதனுக்கு விலக்கி காத்ததோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் கூட நம்மை சர்வ சங்காரத்துக்கும் விலக்கி காக்கிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய மகிமையுள்ள கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், என்னென்னா உங்கள் பலவீனத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, தேவன் தருகிற பலத்தை பற்றி சிந்தித்து நன்றி செலுத்துங்க. இரண்டாவது, இந்த நோய் இப்படி இருக்கிறதே என்பதை குறித்து நீங்கள் வருத்தப்படாதீங்க. தழும்புகளை பயன்படுத்தி சுகமாக்குங்க. சில டாக்டர் சொல்லுவாங்க, இந்த மருந்தை இந்த நோய்க்கு சாப்பிடுங்க, இந்த மருந்தை இந்த நோய்க்கு சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற சிறப்பான மருந்து என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட தழும்புகளும். அந்த தழும்புகள் இன்றைக்கும் நம்மை சுகப்படுத்துகிறதாக 1 பேதுரு 2:24 ஏசாயா 53:5 நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். அப்படியானால் அவருடைய தழும்பு வீணாகவில்லை, அந்த தழும்பு நம்மை சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் சர்வ சங்காரத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் விலக்கி காத்த அந்த பஸ்காவின் ரத்தத்தை நினைச்சு பாருங்க. அதே பஸ்காவின் ரத்தம் தான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று தானே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண்பித்தார். அவர் சிந்தின ரத்தம் தான் அந்த பஸ்காவின் ரத்தம். அன்றைக்குரிய பஸ்காவின் ரத்தத்தினாலேயே சங்கார தூதன் கடந்து போயிருப்பான். ஆனால் மெய்யான பஸ்காவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடினால், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டபடினால், அந்த இரத்தத்தை கொண்டும் நாம் சத்ருவை ஜெயிக்கலாம், மரண தூதனையும் வெல்லலாம். மரண தூதன் கடந்து போயிடுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் உங்களுடைய நெற்றியில் பூசிக்கொள்ளுங்கள், அல்லது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள், பயன்படுத்துங்கள். இரத்தத்தை பயன்படுத்தி, காயத்தை பயன்படுத்தி, தழும்புகளை பயன்படுத்தி நீங்கள் விடுதலை பெறலாம். அதனால் பலவீனம் இப்படி இருக்கிறதே என்று பலவீனத்தையே பெரியாளாக்காதீங்க. சோர்வு இப்படி இருக்கிறதேன்னு சோர்வை பெருசாக பெரியாளாக்காதீங்க. என் கஷ்டம் இப்படி இருக்குதேன்னு உங்கள் கஷ்டத்தை பெரியாளாக்காதீங்க. தேவனை நோக்கி பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். அவர் அற்புத கிரியைகளை செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரியா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலனை தந்து, இனி அந்த பலவீனம் அடையாளம் இல்லாமல் போக போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளும் உம்முடைய சிந்துண்ட ரத்தமும் எங்களை சுகமாக்க போதுமானதாக இருக்கிறது என்றும், உம்முடைய ரத்தம் சங்கார தூதனுக்கு விலக்கி காக்க போதுமானதாக இருக்கிறது என்றும் நாங்கள் வேதத்தில் பார்த்தோம். அப்படியே நீர் எங்களை உம்முடைய தழும்புகளை கொண்டு சுகமாக்கி, உம்முடைய சிந்துண்ட ரத்தம் கொண்டு எங்களை பாதுகாத்து கொள்ளும், தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லார் மேலும் இருக்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறும் அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய நன்மைகள் பரத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரேஸ் தி லார்ட். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நீங்கள் தேவனுக்காக காத்துருங்க. தேவனுடைய அற்புதங்கள் உங்களை தேடி வரும். அவருடைய தழும்புகள் உங்களை சுகமாக்கும். அவருடைய இரத்தம் உங்களை சகல சங்காரத்துக்கும் விலக்கி காக்கும். ஆமென்.